Hi friends, this is Vijay from Dhuruvam Academy. In the video, Group 2 Batch Announcement video. You know, 2022 February notification was the annual planner. So, if you prepare the அந்த எக்ஸாம் வந்து சக்சஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கிறவங்களும் டெஸ்ட் பிராக்டீஸ்க்காக இந்த பேட்ச் வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அதோட ஃபுல் டீடைல்ஸும் வந்து கார்த்திக் சார் வந்து டீடைலா ஒரு PDF வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க சோ என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த PDF லயே வந்து பாத்தீங்கனா ஒரு லிங்க் இருக்கு நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல எப்படி நம்ம கொடுக்க போறோம் அந்த மெட்டீரியல்கான சாம்பிள் லிங்க் இருக்கு அதுக்கு அடுத்து நம்மளோட சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர் கூட இருக்கு ஓகேங்களா அந்த क्वेश्चन பேப்பரை நீங்க அட்டெம் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து क्वेश्चन வந்து நம்ம எடுத்து கொடுப்போம் அப்படிங்கறது தெரியும் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 150 லெசன்ஸ் வந்திருக்கும் அந்த 150 லெசன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கறதும் கார்த்திக் சார் வந்து டீடைலா வந்து एक्सप्लेन பண்ணிருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் மீடியம்கான பேட்ச் அதுக்கு அடுத்து இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் அதுக்கு அடுத்து பேட்ச் குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளான்ஸ் வந்து கொடுப்போம் மொத்தம் 3 பிளான் கொடுப்போம் அந்த 3 பிளான்லயே டோட்டல் 10 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் உங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸ் வந்து தனியா கார்த்திக் சார் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க மேக்ஸ் வீடியோஸ் வந்து இருக்கும் அதுக்கான क्वेश्चंस இருக்கும் சிலபஸ்ல இருக்கிற எல்லா மேக்ஸ் பாட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இப்ப இந்த வீடியோக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து பாத்துக்கோங்க இப்ப பேட்ச்ல ஜாயினிங் ப்ரோசிஜர் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு அதாவது 9159780975 இந்த நம்பருக்கு ஹாய் அப்படினு இது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு ஹாய் அப்படினு மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படினா எங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதுல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல PDF வந்து கொடுத்துறோம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அக்கவுண்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கு அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதலயே நீங்க வந்து பார்த்துக்கலாம் பேமெண்ட் ஸ்லிப் அனுப்ப வேண்டிய நம்பர் இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 6374836079 மறுபடியும் நான் நம்பர் ரிப்பீட் பண்றேன் 6374836079 இது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படினா நாங்க வந்து அதை சேவ் பண்ணிட்டு உங்க நம்பரையும் நாங்க வந்து சேவ் பண்ணிடுவோம் பேமெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 24 பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இதுக்கு அப்புறம் நம்ம பேட்ச்ல என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அதுக்கு அடுத்தது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஸோ எல்லாமே வந்து கார்த்திக் சார் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூ பேட்சுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் குரூப் டூவை பொறுத்த வரையும் சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் 10 வரையும் நம்ம கவர் பண்ணணும் அதாவது பிலிமினரி எக்ஸாமுக்கு யூனிட் ஒன்லேருந்து 10 வரையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே சார் யூனிட் ஒன்லேருந்து 10 வரையும் எவ்வளோ லெசன் சார் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 லெசன் கிட்ட நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் ஒன்லேருந்து யூனிட் 10 வரையும் நீங்கள் ஓவராலாக படிக்கக்கூடிய லெசன் எடுத்துக்கிட்டோம்னா 150 லெசன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த 150 லெசன் என்ன அப்படிங்கிறத இந்த PDFோட எண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 123 லெசன் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசன் சேர்ந்து வந்திருக்கும் இங்கே பாருங்கள் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புன்னு இருக்கா ஸோ இது ஒரு லெசன் அதே மாதிரி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைன்னு இருக்கா இது ஒரு லெசன் ஓகேங்களா அது மாதிரி இங்கே ஒரு சில இடங்களில் 2 லெசன் வரும் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 150 லெசன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே 124லேருந்து 130 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதாவது துருவம் அகாடமியாக ரெடி பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது அவுட் ஆஃப் புக் ஓகேங்களா நம்ம பேசிக்காகவே நம்ம ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருப்போம் இருந்தாலுமே குரூப் டூ படிக்கும்போது ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு அதை தரப்போகிறோம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஒன்று மெட்டீரியலாக கொடுப்போம் அப்படி இல்லைன்னா வீடியோ பதிவாக கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் 124லேருந்து 130 வரையும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் ப்ராசஸ் ஓகேங்களா நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க நம்ம பேட்ச் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த போகிறோம் ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் யூனிட் ஒன்லேருந்து 10 வரையும் நம்ம கவர் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் ஓவராலாக 150 லெசன் ப்ளஸ் நம்மளுடைய ஓன் மெட்டீரியல் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ யூனிட் ஒன்லேருந்து 10 வரையும் நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் 1 பிளான் 2 பிளான் 3 அப்படின்னு சொல்லி 3 பிளானாக பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் குரூப் உள்ளார வந்த பிறகு ஃபஸ்ட்டு பிளான் 1 மட்டும் கொடுப்போம் ஓகேங்களா அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட போகும் ஓகேங்களா அந்த பிளான் 1 முடிஞ்சோன்னே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் அது முடிஞ்சோன்னே பிளான் 2 கொடுப்போம்
ஓகேங்களா. பிளான் டூ முடிஞ்சோன்னே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் பிளான் த்ரீ, பிளான் த்ரீ முடிஞ்சோன்னே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓவராலாக யூனிட் ஒன்லேருந்து பத்து வரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் மூணு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் வரத்துக்கும் அந்த ரிவிஷன் முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ், அந்த மூணு பிளானில் நம்ம குரூப் டூக்கு உண்டான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு உண்டான எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆப்ஷனில் 8000 கொஸ்டின் கிட்ட முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா. வித் ஆப்ஷனில் 3000 கொஸ்டின் கிட்ட முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா. அது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அது என்னங்கிறத கடைசியாக சொல்கிறேன். இது எல்லாமே கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10,000 அபவ் கொஸ்டின் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரையும் 2021 உண்டான ஃபுல் பேக்கப் ஃபைல் வந்து நம்ம ஒரு லிங்க்காக கொடுத்துருவோம். 2022 அப்பப்போ PDF-ஆக சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரையும் சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவோம், முக்கியமாக மேக்ஸுக்கு மட்டும் வீடியோஸ் வந்து கொடுப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருப்போம், அது குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் டூ ஏவாக இருக்கட்டும். குரூப் டூங்கிறது 2012, 2013, 2015, 2018 வந்தது. அதேமாதிரி குரூப் டூ ஏங்கிறது 2014, 2016, 2017 வந்தது. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் உங்கள் கையில் இருந்துமே நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 150 லெசன் எதற்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ, ஸோ இதற்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது சிரமமாக இருக்கும் ஓகேங்களா. எது ஹிஸ்ட்ரி, எது பாலிட்டி, எது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும். அதை நாங்கள் பிரிக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஹிஸ்ட்ரியை மட்டும் தனியாக பிரிக்க போகிறோம் ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் ஹிஸ்ட்ரியை மட்டும் தனியாக பிரித்து ஒரு PDF, அதே மாதிரி பாலிட்டி, அதே மாதிரி ஜியாகிரஃபி, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி சயின்ஸ், மேக்ஸ், இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு ஒரே PDF-ஆக கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டூவை பொறுத்த வரையும் உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் மிஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கவர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம பேட்சில் சேரக்கூடியவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா. நம்ம என்ன தான் OMR ஷீட்டில் ப்ராக்டிக்ஸ் பண்ணாலுமே அந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப தான் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன, அந்த டைமுக்குள்ளே நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, எல்லாமே அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் போயிட்டு படிக்கிறாங்க, அவங்களாம் படிக்கிறதே பெருசு ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப அந்த OMR ஷீட்டில் எழுதி கண்டிப்பாக டைம் இருக்காது. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க பஸ்ஸில் போகும்போது கூட அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. இதெல்லாம் யோசித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு தான் சிரமம் ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது லிங்க்கில் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது பெரிய ப்ராசஸ் ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே எழுதுவீங்க, எல்லாருமே அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க, நாங்களும் அதை மானிட்டர் பண்ணுவோம் ஓகேங்களா. அதற்காக தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளான் சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. பிளான் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 4, 5, 6 கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் PDF தான். ஸோ இது மாதிரியான PDF தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ண பிறகு பிளான் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு PDF வரும், அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வாரம் தான் சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பேட்ச் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அந்த பேட்ச் ஐடியை வச்சு தான் ஒவ்வொரு வாரமும் சண்டே நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். வித்தவுட் ஆப்ஷனில் எப்படி டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய டெஸ்ட் இருக்குல்ல. இப்போ மண்டே அன்னைக்கு இப்போ இந்திய அரசியலமைப்பு படிக்கிறீங்க, அன்னைக்கு ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து ஓவராலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து தர முடியுமோ வித்தவுட் ஆப்ஷனில் ஓகேங்களா. ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் PDF ப்ளஸ் ஆன்சர் PDF ரெண்டுமே அன்னைக்கு நைட்டு 8 மணி போல் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓனாக எழுதி பார்க்க போகிறீங்க ஓகேங்களா. நீங்களே எழுதி பார்த்து நீங்களே சரி பார்த்துக்க போகிறீங்க. அதே மாதிரி வித் ஆப்ஷன் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து ஓவராலாக 120 கொஸ்டின் ஓகேங்களா. TNPSC எக்ஸாம் பேட்டர்னில் 120 கொஸ்டின் எடுத்து அன்னைக்கு நைட்டு 8 மணி போல் ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஒவ்வொரு வாரமும் சண்டே அன்னைக்கு
லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ண போறீங்க, உங்களுக்கு உண்டான பேட்ச் ஐடியை மென்ஷன் பண்ண போறீங்க, டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோரை அப்போவே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதற்கு உண்டான ரேங்க் ரிப்போர்ட், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்களா, அதற்குண்டான ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். அப்போ சென்ட் பண்ணுறப்ப அதுக்குண்டான ஆன்சர் கீயும் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் போகும். கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களால் அந்த டைமுக்குள்ளே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுதா, எல்லாத்துக்கும் அந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நம்மளுடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும், வீக்லி வீக்லி சண்டே நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய ரேங்க் ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் நம்மளுடைய பிடிஎஃப்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரேங்க் ரிப்போர்ட்லாம் எப்படி தருவோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதற்கு உண்டான லிங்க் தான் இது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய குரூப் டூ ப்ராசஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ். ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். கூகுள் பே நம்பர் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது. சரிங்களா? பேமெண்ட் பண்ணிவிட்டு 6374836079 இந்த நம்பருக்கு உங்களுடைய ஸ்லிப்பை சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுவரையும் நம்மளுடைய பேட்ச் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு சில ஆசிலேஷன் இருக்கும், இந்த நாளுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளானை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை படிக்க வச்சுருவோம். சரிங்களா? ஸோ நம்ம பிளானை வந்து நல்லா வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தெளிவாக வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தது வந்து பிளானில் நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துருப்பீங்க. ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஒன்று வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் இருப்பாங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருப்பாங்க, நல்லா வந்து படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு செட் ஆஃப் பீப்புளுமே வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் இல்லைன்னா ரெண்டு லெசன் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து நம்ம எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி, ஓகேங்களா? ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால இடையில வந்து விட்டுருக்கலாம். ஒரு செயலை வந்து யார் வேணாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் வந்து செய்யலாம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் அந்த செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது முக்கியம். தொடர்ச்சியா யார் வந்து அடிமேல அடி வந்து வைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கன்சிஸ்டன்சி ஒரு சிலர்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன், யாருமே வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரது கிடையாது. ஏதோ சுச்சுவேஷன்னால வந்து பேக்லாக் வந்து ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு லெசனா இன்னையிலிருந்து டைம்ல வந்து ஒவ்வொரு லெசனா ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த 10 யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா வந்து முடிச்சிடலாம். ஸோ லெசன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன், அதிகபட்சம் ஒரு 2 லெசன் அப்படிங்கிறது அன்னைக்கே படிக்கிறீங்க, அன்னைக்கே நைட் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பாக்குறீங்க. ஓவராலா அந்த வீக்ல நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க. எவ்ரி 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ்ல வந்து ஒரு பிளான் வந்து முடியும், அப்போ ஒரு ரிவிஷன் வந்து இருக்கும். அப்ப படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்றீங்க, அந்த வீக்ல ரிவிஷன், அதுக்கு அடுத்தது மறுபடியும் ரீகால் ரிவிஷன். ஓகேங்களா? அப்ப படிச்சதே எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. படிச்சது மறந்து போகாது, ப்ராப்பரா ரிவிஷன் ரீகால் பண்ண மறந்து போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே கார்த்திக் சார் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்க சிஸ்டத்தில் கிடைக்கிற அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா A3 சைஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம A4 சைஸில் எது தேவையோ அது மட்டும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி அந்த ஷீட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அது நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் பேக் டு பேக் வந்து பிரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கோங்க, காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகும். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அதே கொஸ்டினை வந்து நாங்கள் PDF-ஆகவும் சென்ட் பண்ணுவோம். அந்த PDF-ஐ பார்த்து நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா, ஸோ 200 பேருக்குள்ளே வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது ஸோ 200 பேருக்குள்ள பார்த்தா நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து கேட்கலாம். ஏன்னா ஒரு குரூப்ல மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஒரு 2 லட்சம் பேர் கூட போட்டி போடும் போது நமக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது எதை வச்சு தெரியும்? கண்ணாடியை பார்த்து. ஸோ உடம்புல இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்றதுக்கு போறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி தெரியும்? ஸோ யாராவது வந்து பார்த்து சொல்லும் போதோ இல்லை அவங்க செல்ஃபாக வந்து கண்ணாடியை பார்க்கும் போதோ ஸோ ஹேர் க்ரோத் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களால வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து தெரிய முடியும். இப்போ ஒரு டெஸ்ட் வந்து எழுதுறீங்க, ஏதோ டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ டெஸ்ட் எழுதிட்டோம், ஸோ இந்த மார்க் வருது, ஸோ இதில் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
செஞ்சுட்டே இருந்தால் என்ன யூஸ் இருக்கு ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்ல நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்னா, இல்ல மார்க் வந்து கம்மியாக எழுதுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த டெஸ்ட்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து மார்க் வந்து நீங்க ஹையா ஹைக் வந்து வச்சுக்கிட்டே வரணும் ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஓகேவா, அட்லீஸ்ட் 20%. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் ஒரு 100 மார்க்குக்கு நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் மார்க் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80 or 85 எடுக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 20% அடுத்த டெஸ்ட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் ஃபைனலா அட் த எண்ட்ல வந்து என்ன கிடைக்கும்னா சக்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஓகேங்களா? அப்ப ஃபைனலா போக 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 உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். அப்ப என்ன ஆகும், 95, 96, 97, 99 இப்படின்னு மார்க் எடுக்கும் போது அந்த ஒரு மார்க்குக்காக உட்காருவீங்க, ஒரு மார்க்குக்காக படிப்பீங்க ஓகேங்களா? அந்த போட்டி வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமா இருக்கும் ஓகேங்களா? அந்த ஒரு மார்க் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 10 ரேங்க்ல வரணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் வந்து உங்களுக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு எக்ஸாம்ல வந்து சக்சஸா வந்து வரப்போகுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து மார்க் வந்து அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது போறது வந்து எதனாலனா அந்த மேக்ஸிமம் அந்த 1 மார்க் 2 மார்க்ல தான் அந்த கட் ஆஃப்ல வந்து குறையும் ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே வந்து நம்மளோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மெரிட்ல போகணும் அப்படிங்கிற தாட் வந்து இருக்கணும் ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துலயுமே வந்து நம்மளோட போட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் top 10 ranking நம்ம வரணும் அப்படிங்கிற அந்த தாட் மட்டும் இருக்கணும். அது வந்து உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது நம்ம ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம ஏன் வந்து நம்மளால வர முடியல அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் பேட்ச்லயுமே வந்து அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதனால அந்த top 10 rank அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல வந்து நல்லாவே செட் ஆயிடும். ஸோ இங்க வர்றது அது ஒரு அடித்தளமா இருக்கும். நாளைக்கு எக்ஸாம்லயும் நீங்க வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேங்கிங்ல வர்றதுக்கு, ஏன்னா அந்த மனசு வந்து ஒத்துக்காது, 10 மார்க் கம்மியா எடுத்தா மனசு வந்து ஒத்துக்காது. அப்ப ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கறது மட்டுமே உங்களுக்கு ஃபோக்கஸா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்டா இருங்க, கரெக்டா ப்ராப்பரா இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது திரும்ப 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 டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதை ரீகால் பண்ணணும், அப்படியே ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. கார்த்திக், துருவம் அகாடமி.